நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2022 ஆகஸ்ட் 17 புதன்கிழமை அதிகாலை வானிலை சுருக்கம். வானிலை அமைப்பு: ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் வழியாக உள் மாநிலங்களுக்கு நடந்து சென்ற செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது முற்றிலுமாக நாளை பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். வரக்கூடிய மணி நேரங்களில் அரபிக்கடல் காற்று பாகிஸ்தான் நோக்கி திசை மாறி இருக்கும். உயரழுத்தம் தொடர்ந்து அரபிக்கடலில், லட்சத்தீவு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் மாலத்தீவு பகுதி தொடங்கி கேரள கடலோரம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கும். புதிய தென்சீனக்கடல் நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து வந்திருக்கிறது. 18ஆம் தேதி ஆகிய நாளை வங்கக்கடலின் ஒடிசா கடலோரம் அமையும். அது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தென்சீனக்கடல் நிகழ்வாக இணைந்து, இது அதாவது காற்று சுழற்சியுடன் தென்சீனக்கடல் நிகழ்வு வந்து இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது தாழ்வு பகுதியாகவே உருவாகி தீவிரமடைய இருக்கிறது. அதாவது உருவாகி ஒடிசா கரையேறி சத்தீஸ்கர் வழி அதுவும் ராஜஸ்தான் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. தொடர்ந்து உயரழுத்தம் மட்டுமே தமிழகத்திற்கு, அதாவது கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழை கொடுக்க முடியாமல் இடையூறாக இருக்கிறது. தமிழகத்திற்கு இதன் காரணமாக வெப்ப சலன இடிமழை வரக்கூடிய நாட்களில் 21ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனுடைய தொடக்கம் 16ஆம் தேதி நேற்றிலிருந்து என்று அறிவித்திருந்தோம், தொடங்கிவிட்டது. கூடுதல் மாவட்டங்களில் நேற்றைக்கு சென்னையில் கூட புறநகர்லேயும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் வேலூர், திருப்பத்தூர் மற்றும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு இங்கெல்லாம் கூட, அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு ஓரம் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு உண்டு. ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் பரவலாக பொழியாது. எல்லா மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். ஆக கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியில் ஒரு இடங்கள், திருநெல்வேலியில் ஒரு இடங்கள், தென்காசியில் ஒரு இடங்கள், தூத்துக்குடியில் ஒரு இடங்கள், விருதுநகரில் ஒரு இடங்கள், தேனியில் ஒரு இடங்கள், மதுரையில் ஒரு இடங்கள், சிவகங்கை புதுக்கோட்டையில் ஒரு இடங்கள், ராமநாதபுரம் உள்பகுதியில் ஒரு இடங்கள் என்று காற்று பகுதியாம் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வாய்ப்பில்லை. அது 22ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் காற்று பகுதிக்கு. நீலகிரியில் ஒரு இடங்கள், அதே போல் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் வடக்கு மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு இடங்கள், அதே போல் கரூர், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு, மத்திய பகுதி மற்றும் வடக்கு பகுதி எல்லாமே, டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி உறுதியாக, கடலோர மாவட்டங்களுக்கு நாளை உறுதி, இன்றே வாய்ப்பு இருக்கிறது. 18ஆம் தேதி உறுதி கடலோரத்திற்கு, டெல்டாவின் கடலோரத்திற்கு இன்றே வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அரியலூர், பெரம்பலூர் ஓரிடங்கள், மயிலாடுதுறையில் உள்பகுதியில் ஓரிடங்கள், அதே போல் கடலூரில் மேற்கு பகுதியில் ஓரிடங்கள், பண்ருட்டி கூட வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக. வடக்கே செல்ல கடலோரத்திற்கு உறுதி கண்டிப்பாக. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உறுதி. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும், அதே போல் சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும் உறுதியாக மழைப்பொழிவு தெரிகிறது. எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை காத்திருக்கிறது. இந்த சுற்றின் மழை 21ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலனம் காரணமாக பொழியும். 22ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை, அடுத்த நிகழ்வு வங்கக்கடல் வந்து ஒடிசா கடலோரம் வந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும், உயரழுத்தம் விலகி செல்லும். நெல்லடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள நிகழ்வு வந்து உயரழுத்தத்தை செயலிழக்க செய்து தென்மேற்கு பருவ காற்றாக கேரளாவிலே, கர்நாடகாவில் நுழைந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும். 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை வலுக்கும். மாத இறுதி நாட்களில் 24ஆம் தேதியிலிருந்து தான் காற்று பகுதிக்கு மழை. ஆக 23-2 வரை கண்டிப்பாக மழை இல்லை காற்று பகுதிக்கு, அதாவது பாலக்காட்டு கணவாய், அதாவது நெகமம், கர்மாபுரம், காட்டப்பட்டி இந்த பகுதி, அதாவது அப்பாஜி கவுடர்மதி முதல் தாராபுரம் வரைக்கும், அதே போல் கயத்தாறு, கயத்தாறுக்கு மேற்கே உள்ள பகுதிகள், கயத்தாறு, கழுகுமலை, இந்த பகுதி சுற்று வட்டாரம், மணியாச்சி வரைக்கும் இந்த பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது உறுதி இல்லை.
ஆனால் உறுதியாக 22ஆம் தேதி தான் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட காற்று பகுதிக்கு. நேற்றைக்கு வந்து வெள்ளக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளெலாம் நீண்ட காலமாக வறண்டு கிடக்கிறது என்று நாங்கள் தகவல் வந்திருக்கிறது. சில இடங்கள்லாம் கண்டிப்பாக மழை பொழிந்திருக்கும், அதனால் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பகுதிக்கு காற்று பகுதி பொதுவாக இந்த நேரத்தில் கடுமையாக காற்றடிக்கும். ஆனால் ஆடி மாத காற்று வேஸ்டியை உருவிக்கொண்டு போ அதாவது மிக வேகமாக காற்று இருக்கும், 65 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் காற்றே இல்லாமல் மழை பெய்திருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே காற்று பகுதியில் காற்று அடிக்கும் நேரத்தில் மழை எதிர்பார்த்திருப்பது, காற்று இல்லாமல் மழையை கொடுத்திருப்பதை, ஓரளவிற்கு மழை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் ஆறுதலாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த காற்று பகுதிக்கு மழை எப்போ தீவிரமடையும்னா செப்டம்பர் மாதம் பின்பகுதி, அக்டோபர் மாதம் முன்பகுதி, புரட்டாசியில் தான் இந்த காற்று பகுதிக்கு காற்றோட வேகம் குறைந்து காற்று குறைந்து மழையாக மாறும் வழக்கமாக. ஆனால் இந்த ஆண்டு காற்று இல்லாமல் ஆடியிலேயே பல இடங்களிலே நல்ல மழை பொழிந்தும் இருக்கிறது, ஒதுக்கியும் இருக்கிறது. ஆக ஏற்கனவே கோடையிலும் மழை பொழிந்திருக்கிறது, ஒருவேளை பொழியாவிட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடிய மாதம் செப்டம்பரில், செப்டம்பர் பின்பகுதியில் கண்டிப்பாக அந்த காற்று பகுதிக்கு மழை பொழியும். ஆக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் செப்டம்பரில் நல்ல மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை 22ஆம் தேதிக்கு மேல் தீவிரம், அதாவது தொடங்கும், இல்லாமல் இருப்பது தொடங்கி மாத இறுதியில் தீவிரம். செப்டம்பர் 2 சுற்று மழை இருக்கிறது, அதுவும் பின்பகுதியில் அதிக மழை இருக்கிறது. தமிழகத்தில் மாலை இரவு மழை அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை செப்டம்பரிலும் தொடரும், அக்டோபர் 17 வரை தென்மேற்கு பருவமழை தொடரும். நாடெங்கும் ஒட்டுமொத்த நாடெங்கும் பார்க்கும்போது தான் சராசரிக்கு குறைவான மழை, ஒரு சில மாநிலங்களில் மழை இல்லை, ஒரு சில மாநிலங்களில் அதிக மழை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை தான் பொழிந்திருக்கிறது என்பதை தெறிப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாநில அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.